நடிகையும் நடன இயக்குனருமான திரு காயத்ரி ரகுராம் தற்போது மதுரை தெப்பக்குளத்தில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார். அவரிடம் சில கேள்வி கேட்போம். மேம் வணக்கம். கடந்த முறை நீங்க இதே தேர்தலில் போது பாஜகவுக்கு வாக்கு சேகரித்தீங்க, ஆனா இந்த முறை அதிமுக வாக்கு சேகரிக்கீங்க, இந்த மாறுதல் எப்படி பாக்குறீங்க? மாறுதல் ஏன்னா நிறைய அதிருப்தி, நிறைய விஷயங்கள் ப்ராமிஸ் பண்ணிருந்தாங்க மத்திய அரசு மோடி அவர்களும். ஆனா இன்னைக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாச்சுன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். எப்படி வந்து தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கிறாங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டோம். சோ அதனால அதிருப்தி வந்து இன்னைக்கு மத்திய அரசு மேலயும் இருக்கு, இன்னைக்கு மாநில அரசு மேலயும் இருக்கு. மக்களுக்கு வந்து மோடிஜி மேல இங்க சுத்தமா மோடி யாருன்னே தெரியல. ஒரு சைட்லாம் போயாச்சுன்னா மோடிஜி தெரியாது, தாமரையும் தெரியாது, பிஜேபியும் தெரியாது. ரெட்டை இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வந்து எவ்வளவு வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து மக்களுக்காக பண்ணிருக்காங்க, அவங்க எனக்கு கத்து கொடுக்கறாங்க. நான் உங்களுக்கு சொல்றதோட அவங்க எனக்கு கத்து கொடுக்கறாங்க. எவ்வளவு மக்கள் வந்து எம்ஜிஆர் ஐயா கிட்ட வாங்கிருக்காங்க, நல்ல விஷயம், நல்ல உரிமைகள் பெற்றிருக்காங்க, அதே மாதிரி வளர்ச்சி கொண்டு வந்திருக்காங்க அம்மா அவர்கள். சோ அதனால பெண்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு விஷயம், இதெல்லாமே வந்து மக்கள் மனசுல அப்படியே இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து திமுகவோட ஆட்சி வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிருப்தி கொடுத்திருக்கு. எஸ்பெஷலி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து ஒரு இந்த போதைப் பொருள் விஷயமா வந்து நிறைய அந்த பக்கம் போறதுனால இன்னைக்கு பெற்றோர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம டாஸ்மாக்லயும் நிறைய பேர் வந்து போய் அங்க போய் அடிமையாயிடுறாங்க மது விளக்குல. சோ மது விளக்கு ரத்து செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னி வரைக்கும் அதுவும் செஞ்சது இல்ல, நீட் தேர்வும் ரத்து செய்யல. ஆனா நீட் தேர்வுன்றது வந்து இன்னைக்கு 7.5% வந்து கொடுத்தது வந்து ரிசர்வேஷன் கொடுத்தது வந்து நம்மளோட ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான். 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் மக்கள் மனசுல வந்து ஐயா எடப்பாடியாரோட ஆட்சி வந்து ரொம்பவே மிஸ் பண்றாங்க, நல்ல ஆட்சியை வந்து மிஸ் பண்றாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல வந்து திமுக தான் இந்த மாதிரி வெற்றி பெறும் சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு இருக்கு பல இடங்கள்ல. அப்படி இருக்கப்ப இது அதிமுக ஒரு மாதிரி சோர்வடைய செய்யாதா? கருத்து கணிப்புன்றது வந்து எப்ப வேணா மாறலாம். ஆனா களத்துல வந்து என்ன நிலவரம் அப்படின்றது பார்க்கும் போது மக்கள் மத்தியில மக்கள் மனசுல என்ன இருக்கோ அதுதான் வந்து எடுபடும் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப இந்த 1000 ரூபாய் வந்து எல்லா பெண்களுக்கும் போய் சேர்றது கிடையாது. அந்த 1000 ரூபாய் வச்சுதான் இன்னைக்கு வந்து கேம்பெயினே பண்றாங்க. அதுல வந்து ஒரு 1.5 கோடி மக்களுக்கு போய் சேருதுன்னா ஒரு பாதி 50% வந்து இன்னும் போய் சேராம இருக்கு. சில பேருக்கு வந்து அதுலயும் வந்து உங்களுக்கு ஒரு முதியோர் திட்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த முதியோர் தொகை இருந்ததுன்னா இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது இல்ல, கேட்ட தகுதி இருக்கணும் அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி மாறி மாறி இது பண்ணும் போது பெண்கள் மத்தியிலயும் வந்து அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் சென்றடையல அப்படின்றது வந்து இன்னும் நிறைய பேர் வருத்தத்துல இருக்காங்க. சோ இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த 1000 ரூபாய் கண்டினியூ பண்ணுவாங்க, இது எலெக்ஷனுக்காக தானே வச்சிருக்காங்க அப்படின்றது மனசுக்குள்ள எல்லாருக்குமே இருக்கு. இந்த எலெக்ஷன் வந்து போனதுக்கு அப்புறம் அந்த 1000 ரூபாவும் நிறுத்திடுவாங்களோன்னு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. போன தடவை பயங்கரமா பிரச்சாரம் பண்ணீங்க பிஜேபிக்கு, இந்த மாதிரி அதிமுகவுக்கு பண்றீங்க, அந்த மாதிரி நடனமெல்லாம் ஆடி பிரச்சாரம் பண்ணுவீங்களா இந்த முறையும்? கண்டிப்பா நடனம்ன்றது என்னோட ரத்தத்திலேயே இருக்கு. சோ கண்டிப்பா மக்களோட மக்களா நான் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்கூடையும் வந்து பேசி அவங்களோட வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் நான் கேட்டுட்டு இருக்கேன். சோ டெஃபினட்டா வந்து அவங்களோட ரியாக்ஷன்ஸ் வச்சுதான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் உங்க கிட்ட. சோ நடனமும் அவங்களுக்கு என்ன சந்தோஷமா அவங்களுக்கு எப்படி வந்து உற்சாகம் படுத்த முடியுமோ அவள் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.